மாதா கோயில் கொடியேற்றதுக்கான அவுட்ஃபிட் இதுதான். எப்படி இருக்கு? ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மாதா கோயில் கொடியேற்றம் லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ் 7 AM வந்துட்டு மாஸ் இருக்கு. ஸோ அப்படியே மாஸ் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாக் ஹோஸ்டிங் பார்த்துட்டு வரலான் இருக்கோம் நண்பர்களே. ஸோ இந்த இந்த வருஷம் நான் மாதாவுக்கு நிறைய நன்றிகள் செலுத்த வேண்டியிருக்கு. லைக் லிட்ரலி போன இயருக்கு நாங்கள் வந்து அந்த மாதா கோயில் கொடியேற்றம் பார்க்கும்போது நாங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து மாதா வந்து எங்களுக்கு நிறையவே ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போயிட்டு நன்றி செலுத்திட்டு மாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சூப்பராக பார்க்க முடியாத சில பேருக்கும் மாதாவோட கொடியேற்றத்தை காட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாக் நண்பர்களே. ஸோ வாங்க ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு காட்டுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் மாதிரி தான் நண்பர்களே, சில்க் பிளெண்டட் குர்த்தி. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஜார்ஜெட் ஷால் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பர்பிள் கலர், இது வந்துட்டு ஒரு க்ரீம் பர்பிள் மாதிரி இருக்குது இல்லையா, ரொம்ப பிரைட்டாக இருக்காது. ஸோ இந்த கலர் நான் அவ்வளோவா போட்டதே கிடையாது, அதனால் இன்றைக்கி இதுதான் நண்பர்களே போட்டது. ஒரு லாங் குர்த்தி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு ஏதோ சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், ஓகேங்களா? டடா நண்பர்களே, ஸோ எஸ் நம்ம வந்துட்டு சூப்பராக போட்டாச்சு. அண்ட் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு நம்ம ஷால் வந்துட்டு ஃப்ளோட்டிங்லேயே விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து பின் பண்ணியிருக்கேன், சாரீ பின் பண்ணுற மாதிரி பின் பண்ணி. ஸோ அப்போ நம்ம இப்படி கொண்டு வந்தோம்னா நம்மளோட குர்த்தி வந்துட்டு லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்லெஸ் மாதிரி என் கழுத்து வந்துட்டு இங்கே பெருசு நண்பர்களே, தெரிய மாட்டுக்கு. ஓகே, ஸோ எஸ் நான் வந்துட்டு இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாமே போட்டு வந்துடுறேன், ஓகேங்களா? இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து இதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி நம்ம டைமண்ட் நெக்லஸ் போடப்போம். ஓகே வாங்க, நான் வந்துட்டு சூப்பராக வந்து கிளம்பிட்டு வரேன். அப்படி ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் போகிறோம் நண்பர்களே. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு ஃபைனலாக எல்லாமே கிளம்பியாச்சு. ஸோ இதான் நண்பர்களே நம்மளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணுறேன். பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12 மாதத்துக்கு கீழே என்னோடய பழைய வீடியோஸ் போய் நீங்கள் வந்துட்டு தேடி பார்த்தீங்கன்னா அதில் நான் மாதா கோயில் கொடியேற்றத்தை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதில் நான் எப்படி இருப்பேன் நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் நண்பர்களே. புஷ்குட்டி கணக்காக இருப்பேன், நல்ல புஷ்குட்டி கணக்காக. ஸோ எஸ் இது வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போய் எனக்கு இந்த 1 இயர் கேப்பில் ஆகியிருக்கு. ஸோ எஸ் ஓகே வாங்க நண்பர்களே, இப்போ ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணலாம். மாதா கோயில் கொடியேற்றதுக்கான அவுட்ஃபிட் இதுதான். எப்படி இருக்கு? ஒரு பர்பிள் கலர்ல சூப்பரான ஒரு லாங் குர்த்தி வந்துட்டு போட்டிருக்கேன். அண்ட் இதான் நண்பர்களே ஷால் இருக்கு. அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பேக்லெஸ் மாதிரி ரொம்ப கீழே வச்சிருக்கு. அண்ட் அதை வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா இப்படி கூட வச்சு மறைச்சிக்கலாம், எப்படி மறைச்சிக்கலாம் தெரியாது. ஸோ அது போய் ஹெல்ப் போட்டிருக்கோம். அண்ட் யா நம்ம வந்துட்டு டைமண்ட் நெக்லஸ் போட்டு பேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. எடுத்து நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் போடுறதுக்காக தான் நான் டைமண்ட் நெக்லஸ் வாங்கினேன். இந்த கோல்டெலாம் போட்டால் வந்துட்டு நல்லா இல்லை நண்பர்களே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் என் கூட மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்டு மாதத்துக்கு மாதம் அப்பா வெடிச்சிட்டே இருக்காங்க நண்பர்களுக்கு, பட்டனை பாருங்கள் தொப்ப தள்ளிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அப்பாவோட அவுட்ஃபிட். அண்ட் இங்கே ஒருத்தி வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கு, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நண்பர்களே ஷூட் பண்ண விடாமல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு கிளம்பியாச்சு. எப்படி இருக்கு நண்பர்களே? இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லா வருஷத்துலையும் எனக்கு வந்துட்டு பிடிச்ச நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா காலம் ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படியே வரிசையாக வருமா நல்லா இருக்கும் நண்பர்களே. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு திருவிழா ஆரம்பித்தா அடுத்த வருஷம் அடுத்த திருவிழா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ போகும்போது எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் இப்படி நாங்கள் நடந்து போவோம் நீங்களே பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப கூட்டம் இருக்கும். அண்ட் யா வாங்க போகலாம், நாம நான் காட்டுறேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதாவுக்கு ப்ளூ கலர் சாரீலாம் கட்டிட்டு வருவாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள்.
நண்பர்களே, இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்துட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டு போகிறாங்க. இது ஸ்கூல் ட்ரெஸ் நண்பர்களே, நாங்கள் சாரீ உடுத்தவங்களெல்லாம் சொல்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு எவ்வளோ சொல்ல, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் பட் அடைச்சிட்டாங்க. இப்போ கார் வந்துட்டு எங்கே பார்க்கிங் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இது
ஆக்சுவலி நம்ம வந்துட்டு கொடியேற்றம் பார்த்துட்டு கிளம்பலான்னு காரில் வந்தால் நாங்கள் வந்துட்டு க்ரௌடில் ஸ்டக் ஆயாச்சு. டிராஃபிக்கில் நிற்கிற மாதிரி க்ரௌடுக்குள்ளே நின்றாச்சு. நமக்கு எப்போ இந்த க்ரௌட்லாம் கிளியர் ஆகும்னு தெரியல. நிறைய கூட்டம், எல்லா விஷயத்தோடையுமே இந்த வழி நிறைய கூட்டமாக இருக்கு நண்பர்களே. இப்போ வாரங்களுக்கு முன்னாடி மூணு பேரிகார்டு இருக்கு, ஃபுல்லாக முன்னாடி மக்களாக போயிட்டே இருக்காங்க. இந்த கூட்டம்லாம் குறைஞ்ச பிறகு தான் நண்பர்களே போக முடியும். இதை பாருங்க, இதான் டிரைவர், பார்க் பண்ண டிரைவரை பாருங்க. சொன்னேனே மெயின் ரோட்டில் விடுங்க, கோயில் ரோட்டில் விடாதுன்னு சொன்னேனேடா. நண்பர்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டிராஃபிக் எல்லாம் கடந்து நாங்கள் வந்து மாதாவுக்கு வந்துட்டு, இது வந்து என்ன ப்ரேயர் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் தானே நண்பர்களே, அவ்வளோவுமே வந்துட்டு நன்றி தான் செலுத்தியிருக்கு மாதாவுக்கு. அண்ட் இனி வர்றதுக்கும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எஸ் நண்பர்களே, இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஒரு 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 ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டு நமக்குள்ள வந்து வாஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுலாம் ஸ்டார்ட் ஆனது நல்லா இருக்கும். நாங்கள் ஈவினிங் போனால் போவோம் தெரியல நண்பர்களே. மாதாவுடைய கொடி அப்படியே காத்துல மேல ஏறி பறக்கும் பொழுது நம்முடைய எண்ண கொடியும் மேல ஏறி பறக்கும். கண்டிப்பா நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனையையும் அது செயல்வடிவம் ஆக்குறது. மாதா தன்னுடைய ஒரே பேரான மகனிடம் நமக்காக எப்போதும் பரிஞ்சு பேசுவாங்க. அவங்க ஒரு மாம்சமும் சதையுமா மனுஷனா இருந்ததுனால அந்த மனுஷங்க படிக்கிற பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க நமக்காக அங்கலாய்ப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதுலேருந்து அவங்களுக்கு என்ன தீர்வு வேணுங்கிறது மாதாவுக்கு தெரியும். ஸோ தன்னுடைய தேவகுமாரநாயகத்தின் மகனிடம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக கடைபிடிச்சிட்டு இருக்கேன், அதை வந்து தவிர்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். யார் நம்மளை வந்துட்டு என்ன மாதிரி பேசினாலும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இயேசுப்பா சொல்லியிருக்காங்க, மாதா சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்துட்டு கடைபிடிச்சிட்டே இருக்கேன், இன்னும் கடைப்பிடிப்பேன் நண்பர்களே. நான் என்னோடய வழியில் கரெக்டாக இருக்கேனா அது மட்டும்தான். ஸோ எஸ் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ எஸ் நண்பர்கள், இத்துடன் மாதா கோயில் கொடியேற்றம் வ்ளாக் நிறைவடைகிறது. திரும்பவும் சொல்கிறேன், தூத்துக்குடிக்கு நிறைய பேர் வாங்க நண்பர்களே, மாதாவோட ஆசிரியர் வந்து பெற்றுட்டு போங்க. August 5 சர்வீலாக இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஹோப் எல்லாம் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ உங்களையும் பார்க்க மாதிரி உங்களோட வந்து விடைபெறுவது உங்களுக்கு பிரிக்கேஷன் பேசி நண்பர்களே. பை.